அன்றைக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு போட்டு 6 மணிக்கிட்ட நெருங்கிட்டு நான் இந்த டக்குன்னு ஒன்றா வேலையை விட்டு போட்டு நான் பாலேண்டா துப்பரவா செஞ்சு போட்டு தான் பாரு. பின்னர் 6 மணிக்கு பின்னர் 6 மணிக்கு இனி எல்லாம் அன்றைக்கு சம்பளம்னா எனக்கு சம்பளத்தை வாங்கி சேப்புக்குள்ள வச்சுட்டு நான் பைசைக்கிளில் வந்தேன். பைசைக்கிளில் வந்த சைட்டில் நான் வரும்போது பஸ் ஸ்பீட்டாக வந்துருக்கியா? நான் ஒரு தலை ஸ்பீட்டாக வரையவே இல்லை. பஸ் அந்த கால் வந்து டயருக்குள்ளே மாட்டிப்பட்டு அப்படி ஃபுல்லாக ஏறி போனதா? ஏறி போகலை. மாட்டுப்பட்டோன்னா டயராக எனக்கே அந்த கால் அதுலேயே கால் இருந்துட்டு அவன் கிருக்கிருக்கிருக்கிருக்க வச்சு வர தகரம் அடிச்சிருக்கு. முடிவாக இல்லை. 6 மணிக்கு போவார். 5 மணிக்கு போய் அந்த உழைக்கிற காசு அவ்வளோவும் வரும். 2000 வரும். 1500 வரும். 3000 வரும். உழைக்கிற காசு அப்படி ஒன்று உங்களுக்கு தருவார். பிறகு பாருங்க, உங்களுக்கு புள்ளியல் இல்லையம்மா. நீங்கள் மட்டும்தானேம்மா வாரியல் போனாதான். இதில் வந்து சத வட்டி என்னது? அந்த வெட்டி இந்த காலை கொஞ்சம் சோமாயி தாரம் தான் போட எடுத்தவங்க. இவர் சில நேரம் முடிவு எடுக்கிறேன். 6 தாரத்தை வாங்கி சாமிச்சு சாப்பிட்ட உடனே நான் நீ இல்லை என் தூக்கு போடுவேன் சந்திக்கிறவர். நான் யோசிக்கிறேன். தண்ணியை விட்டு போட்டு போகிறேன். இவரோட உழைப்புல தான் அன்னைக்கு வந்து உழைச்சி சாப்பிட்டு கொண்டிருந்த குடும்பம் திடீரென்று இவருக்கு நடந்த ஒரு விபத்தால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுற்றி வர தகரங்களாலும் ஓலை குடிசை, அதே மாதிரி இந்த பொலித்தீன்களை வச்சு ஒரு குச்சி குடிசை. ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது வீடியோவில் இன்டர்வியூவே பார்த்துருப்பீங்க இந்த ஃபேமிலியை பற்றி. அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இவங்களோட இந்த ஃபேமிலியில் ஒரு ஐயாவுக்கு விபத்து ஏற்பட்டு ஒரு காலை இழந்துட்டதாகவும் சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் சொல்லி எங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கமைய நாங்களும் இவங்கள்ட்ட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்கள்ட வீட்டை வந்து வந்தாச்சுன்னு. ஆமாம், 300 கிலோ வந்து ஒரு சின்ன வீடு தான். அதை வந்து நோமலை கட்டி மேலுக்கு வந்து கல் போட்டிக்காங்க. ஆனால் வந்து இது வந்து அவங்களோட வீடு இல்லை. இதில் இந்த வளவில் வந்து ஒரு சின்ன துண்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இது வந்து அவங்களோட அற வீடு என்று சொல்லி சொன்னவங்க. அவங்க இருக்கிறது வந்து பின்னால், அதாவது நாங்கள் சந்திக்க வந்தவங்க இருக்கிறது வந்து பின்னால் என்ன தெளிவான உலகம் இல்லை. நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம் இந்த நினைக்கிறாமான். தகர கொட்டில் தான் வளைச்சி வர தகரம் அடிச்சிருக்கு. மேலே வந்து ஓலை ஓலை மட்டும் தான். ஓலை மட்டும் காட்டுற மாதிரி பாருங்க. இதில் ஏன் படங்க ஓட்டு மடங்கு வரது கிடுகு வாங்கி காசு இல்லையா? நச்சன் பெட்டத்தோட எனக்கு ஒரு உதவியும் இல்லை. சரிம்மா, எல்லாம் பேசும்போது இப்போ எவ்வளோ காலம் இது மாத்தி? இது மாதிரி 1 வருஷம் தெரியும் கட்டி. ஒரு இது இங்கே பாருங்க தெரியுது எப்படி. நீங்கள் அப்படி உள்ளே இட்டு போயிட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். அதுக்குள்ளே உழுவுறது தகரம் வச்சுருக்காங்கண்ணா. ஐயோ, அதுக்கு மேலே ஒரு சின்ன படம் கண்டுபிடிச்சி வாங்கி வர இட்டு இட்டு போயிட்டுனே. ம், படங்க வச்சுட்டு அப்போ இப்படி இப்படி இருந்து வந்து இப்போ இந்த சைட்ல வந்து படங்க ஓடல பெருசா? அப்போ ஓடுறோம் தெரியும். வளைச்சி வந்து அந்த அந்த வீடு வந்து நோமல் அந்த கல் கட்டி அந்த தகர கொண்டு அடிச்சு ஓடு ஓட்டியாங்க. அதை ஓரளவு சேர்த்தி ஆனால் அவங்க தானே ஒரு சின்ன துண்டு கொடுத்துருக்காங்களாம் இதில் இருக்க சொல்லி. இது வந்து தகரம் ஒரு சைடு ஏதோ பின்பக்கம் மட்டும்தான் தகரம் அடிச்சு, மற்ற எல்லாம் ஃபுல்லாக கிடக்குது. அதுக்கு வந்து அப்படி இட்டு போயிட்டீங்க அப்படி தெரியாது.
கட்டாவூர். இப்போ மழை பெஞ்சது தானே, ஒரு ரெண்டு நாளை ரெண்டு நாளையோ மூணு நாளைக்கு முந்தைய மழை பெஞ்சதுலப்பா. ஜோரம் உள்ளா ஆ உள்ளே வந்து பொலித்தின் அவிச்சிங்க என்ன ஐயா வந்து இந்த இருக்கிறாரு சொன்னா இவரோட உழைப்புலதான் அண்டை கண்ணுக்கு வந்து உழைச்சி சாப்பிட்டு கொண்டிருந்த குடும்பம் திடீரென்று இவருக்கு நடந்த ஒரு விபத்தால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பாப்போம். ஐயா எத்தனை வயசு? 1954 ஜனவரி மாதம் 21 பிறந்தேன். 54 பிறந்தீங்க. 54 பாருங்க வந்து இப்ப எத்தனை வயதுன்னு சொல்லி. அவர் வந்து நான் உண்மையிலே வந்து கதை ஐயா கதைக்குள்ளே பார்த்து நான் வந்து அவர் மேலே எப்படி வேலைஞ்சிருப்பார் எப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லி. ஒருவன் கழிக்க மாட்டாங்க இந்த முஸ்லீம் ஊருக்குள்ள, என்ன ஒருவருமே கழிக்க மாட்டாங்க. கிழவன் என்ற சில பேர் என்ன கோயிலை கூட்டி போறல, தெரிஞ்சாக்கள் முழு பேர் என்ன வேலையை பத்தி தெரியும், சொந்த வேலை மாதிரி நான் அவங்களை கிட்ட செஞ்சா கொஞ்சம் அஞ்ச பத்த கூட தருவாங்க. மரக்கறி அரிசி சாமனை உண்மையில வந்து இன்னொரு சோகமான விஷயம் என்ன சொல்லி சொன்னா, ஐயாவுக்கு வந்து இந்த கால் இல்லை, இருந்தாலும் வந்து அந்த நடக்கிறதுக்கு வந்து சைட்டு அந்த கம்பு இல்லையாண்டாவா, அந்த கூண்டு நடக்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த கதிரையில வச்சுதான் நடக்கிறவர் ஐயான்னு சொல்லி சொன்னாங்க. வந்து இப்போ எவ்வளவு காலம் இது? 3rd March 2023 எலெக்ஷன் பட்ட இந்த வருஷம் இந்த 15th போன மாசம் 15th மட்டக்களை வந்து கல்மையை கொண்டு 9th கால் கலட்டினாங்க, கலட்டி அது ரெண்டு அவசரம் பட்டதான் பழதிங்க மகாணத்தில் வச்சு விடுவோம். இது அப்போ சைட்டில் அந்த ஊண்டி நடக்கிறது ஒருத்தர் ஒன்றுமே செய்யல, ஒருத்தர் கேட்கல. நீங்கள் ஜிஎஸ்டி கேட்டேன், நான் போய் ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு தர சொல்லி வேறு கடாக்க எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஐயோ ஐயோ உள்ள பாருங்க இருந்து பேச நீங்க வந்து அவன் மேல எல்லா விளக்கத்தையும் எனக்கு என்னடா ஒரு கவலையா இருக்கு வந்து இவ்வளவு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு தருவாங்க, சாப்பிடலாம் சாப்பிடணும் சாப்பிடலாம் காலை கொண்டு மனித கேட்டா அவங்க அன்னைக்கு போய் போயிட்டுவாங்க. அன்னைக்கும் வேலைக்குள்ள வச்சிருக்க காசு வியாழக்கிழமை பார்த்தா தான் ஓடி வந்தேன். கதைப்போம். சரி கதைப்போம். என்னென்னா உண்மையிலே வந்து எனக்கு ஒரு சோகமான விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இவ்வளோவாலாம் ஆக்சிடென்ட் பட்டு வந்து அந்த ஐயாவுக்கு நடக்கிறதுக்கு வந்து ஒன்றும் கொடுக்கல, இந்த இதைத்தான் ஓண்டி நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ திடீர்னு நடந்து இப்போ நடந்து இப்போ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே இருக்க வேண்டிய சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ என்ன இப்போ வந்து இத்தனை மாதமே இதில் ஓண்டி நடக்கிறான்டா, அது ஒரு சோகமான விஷயம். சரி நம்ம இருந்து கதைப்போம். இருந்த எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக பேசுவோம். நீங்கள் அளவனாமல் கண்ணத்தில் வச்சுக்கணும். நம்ம இருந்து வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுவோம். அந்த ஊண்டி நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா, இப்படித்தான் வந்து நடக்க வந்து அளவணம் இளவணம் நீ கண்ணத்தில் வச்சுக்கணும். சரி நம்ம இருந்து பேசுவோம். இருந்து பேசுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வந்தது ஐயாக்களை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலே. அதாவது ஐயாவோட உழைப்பில் தான் சாப்பிட்டு கொண்டு இருந்தவங்க இவ்வளோ காலமாக, அவருக்கு அந்த விபத்து நடந்ததுக்கப்புறமா வந்து அவங்க எவ்வளோ உள்ள கஷ்டங்களை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஓகே ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி சோமா இருக்கீங்களா? சோமா இருக்கேன். சரி இப்போ வந்து இந்த விபத்து வந்து நடந்தது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னேன், எங்களுக்கு ஃபுல் விவரம் வந்து தெரியாது. சரி உண்மையில வந்து சொல்லுங்கள், அதாவது இந்த நீங்கள் இந்த இப்படி உழைக்க தொடங்கி, அதாவது உங்களுக்கு திருமணமாக எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 30 வருஷம் இருக்கு. 30 வருஷம் இருக்குது. 30 வருஷம் வந்து உங்களுக்கு குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்தீங்க, நீங்கள் தான் பார்த்து வந்தீங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம்? எனக்கு எல்லா 5 பொம்பளையும் ஒரு ஆம்பளை படிக்கணும். ஒரு ஆம்பளை படிக்கணும். அப்போ ஆம்பளை படிக்கணுங்க. அவர் இதில் ஒரு பொடியும் பலத்தை பிடிக்கணும்.
அதனால இவர் இந்த பொடியும் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கிறார். இவர் பலத்த பொடியன். அதனால இவர் கிடைக்கிற காசு அனுப்பக்குள்ள நீ அவங்களுக்கு களம்பட்டு போனவங்க தானே, அதுக்காக நான் அவங்களுக்கு பெருசா கேட்க தேவையில்லை. ஒரு அஞ்சு பத்தா தருவாங்க. நீ இதுக்கு இடம் இல்லைன்னு இதை இது கேட்டா வேண்டி சொல்லி நீ அவங்களுக்கு இன்னும் எழுதி கொடுக்கலது தற்காலிக மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒழும்பு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு நன்றி. இதில் இருங்க என்று சொல்லி நான் பிழைச்சிட்டு காலையில் போனேன். 6 மணிக்கு போய் தூங்கிருந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு 6 மணி. இங்கேருந்து எங்கே போகிறீங்க? சாஞ்சி மரத்துக்கு. சாஞ்சி மரத்துக்கு போனால் எனக்கு எல்லா முழுதும் நான் அங்கே தான் தொழிற்சேஞ்சு. சாஞ்சி மரத்துலாம் தொழிற்சேஞ்சு. இங்கே நான் இந்த ஊருக்குள்ளே ஒருவட்டம் தொழிலுக்கு போகிறது இல்லை. சாராயம் மாதிரி வாங்க நான் வந்து எல்லாத்தையும் கேட்டு பண்ண நான் குடிக்கிறதில்ல. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்காக நான் குடிக்கிறதில்ல. ஏன்னா குடிச்சா பிள்ளைகள் சீரழிஞ்சு போக மாட்டேன். இந்த வாழ்க்கையை ஒரு வட்டி கையேந்தாமல் நான் காலையில் ஒழுங்கி போயினா காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடும் தருவாங்க. இதில் வச்சு தார சம்பளம் கிழமை கொடுக்கா தான் தருவான். சில பேர் 1500 போடுவான், சில பேர் 2000 போடுவாங்க. அப்போ எந்த குடும்பம் அண்டை கண்டாடு உள்ளவா இப்போ பொருளாதாரம் இதுதான் அண்டை கண்டாடு இதாகிட்டு போகும். ஒரு நாளைக்கு நான் வேலையை போகாட்டி எந்த வீட்டில் சாப்பாடு கஷ்டம், மிச்சம் கஷ்டம். அந்த கிழமைக்கு வர சம்பாத்தியத்தில் வச்சு கூட தான் சாப்பிடு சாப்பிட்றேன். அந்த அதெல்லாம் இந்த கடன் பட்டு எங்கிட்ட இல்லையே வச்சு சாப்பிட கடையில் அங்கே இங்கே கடனை பட்டு சாப்பிட்டு அந்த கடனை கொண்டு கொடுக்குறேன். கொடுத்தாம அரைச்சிருந்த என்ற அடுத்த கிழமையில் வேலைஞ்சி சாப்பிட்டு கொண்டு இருக்கு. அப்போ 5 பொம்பளை பிள்ளைகளும் வந்து இப்போ எங்கே? 5 பொம்பளை பிள்ளையும் இந்த பக்கத்தில் இருக்குது. நாங்கள் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஒழுங்காக ஏன்டா நான் ஒன்றும் இல்லைன்னு இந்த ஊராக்களுக்கு தெரியும். நான் ஒரு ஆம்பளை பிள்ளைகளையோ ஒரு கூட்டமோ இங்கே எந்த வீட்டில் வைக்க ஒன்றுக்கு விடுறதில்ல. என் பொம்பளை பிள்ளை நாமானே, அதுக்காக நான் மரியாதை வச்சு வளர்ந்ததுக்காக இந்த வீட்டில் உள்ளாக்கள் இந்த ஒன்றும் வேணாம் எதுக்கும் வேணாமனு சொல்லி பிள்ளைகளை அவங்கள்ட்ட தான் ஒரே ஒரு பிள்ளை இப்போ எனக்கு தெரியும் அவங்ககிட்ட இருக்கு எனக்கு தெரியும். அதாவது வந்து இந்த சீதனம் எதுவுமே வந்து வேணாமல் வாங்காமல் மகளை மட்டும் தந்தாச்சு. அவங்களே பலவு வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டியிருக்காங்க. அப்போ வந்து உங்களை 4 பிள்ளைகளும் வந்து ஓகே அப்போ திருமணம் என்னால் சந்தோஷமாக இருக்காங்க கிடைக்கணும். அதில் ஒரு பொம்பளை பிள்ளையும் பேரப்பொடியனும் என்னோட கடைசி பிள்ளை ஒன்றும் ஓகே. உண்மையில் வந்து இந்த விபத்து நடந்த எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து ஐயாவுக்கு தான் தெரியும். ஸோ வந்து அவர்கிட்ட நம்ம விவரம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். சரியா இப்போ வந்து நீங்கள் பழமையாக வேலைக்கு போகிற மாதிரி தான் அன்றைக்கு வேலைக்கு போகலாம் போனேன். ஓகே. அப்போ அன்றைக்கு வந்து என்ன நடந்து? அன்றைக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு போட்டு 6 மணிக்கிட்ட நெருங்கிட்டு நான் இந்த டக்குன்னு ஒன்று வேலையை விட்டு போட்டு நான் பாருண்டா துப்பரை செஞ்சு போட்டு தான் பாரு. பின்னர் 6 மணிக்கு இனி எல்லாம் அன்றைக்கு சம்பளம்னா எனக்கு சம்பளத்தை வாங்கி சேப்புக்குள்ள வச்சுட்டு நான் பைசைக்கிளில் வந்தேன். பைசைக்கிளில் வந்த சைட்டில் நான் வரும்போது வெள்ளக்கோட்டுக்கு அங்கால நான் போயிடாது. வெள்ளக்கோட்டுக்கு உள்ளெல்லாம் வரணும். வரக்குள்ள ஒரு படி கிடக்கு நடுக்குள்ள. நடுக்குள்ள படி கிடந்தா கொஞ்சம் விலை சாரியாக தானே போகணும். அதுக்காக படி வெள்ளக்கோட்டை பிடிச்சி கிடக்காம் மகனே. அப்போ பின்னுக்கு பஸ் ஸ்பீட்டாக வந்திருக்கான். நான் அவர் தலை ஸ்பீட்டாக வரையவே இல்லை. பஸ் ஸ்பீட்டாக வந்திருக்கிறான் நான் கவனிச்சுக்கல. நான் படியை மாற போகலாம். அவன் படியில் இருந்த கண்ணாடி இந்த மூத்தில் அடிச்சிட்டு அட்டிக்கே நான் அங்காள் விழுந்திருந்தால் நான் துப்பரவாக என்ன எல்லாம் குளோஸ் பண்ணியிருப்பான். நான் இஞ்சால் பக்கம் சாஞ்சி ஒரு காலும் இழுபட்டு சைக்கிளும் இஞ்சால் பக்கம் விழுந்துட்டு வார வகையில் காலில் செண்டு டயர் போட்டின பாசி காலில் அதுக்குள்ளே பூந்துட்டு அவன் ஸ்பீடில் வந்தவனுக்கு கிருவி 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 காலை அப்படி உடச்சி போட்டான். குளத்தால் உடச்சி போட்டான். நான் கிடந்துக்கார ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு நான் கத்துனேன். அவட்ட கிடந்து நான் பிள்ளைகள் தானே இருப்பேன். எனக்கு ரெண்டா பக்கெட் ரெண்டு காசு அது அப்படியே ஆயிருந்தேன். இனி அவர்த்து இந்த அவ்வளோ முஸ்லீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் மடுவத்து ஹாஸ்பிட்டலில் என்ன சேர்த்தாங்க. கால் வந்து அப்படி டயருக்குள்ளே அப்படி உள்ளுக்கு வந்த செண்டு டயர் பின் டயர் செண்டு டயர் போட்டீங்க அதுக்குள்ளே அப்படி கால் வந்து சீட்டில் பூந்துட்டு பூ ராவல் உடைக்கி எனக்கு தெரியுது உடைக்கி தகர்த்து உருட்டி அப்படி இப்படி பந்து மாதிரி ஆகி கால் வளர்த்தாள் என்னால் பார்க்கலாம். ஓகே சரியாக வந்து இந்த விபத்து வந்து இடத்து எங்கே நடந்தது? கல்முனை அந்த கொடியேத்த பள்ளி ஒன்று இருக்குது. அந்த கொடியேத்த பள்ளிக்கு புள்ளியார் கோயில் ஒன்று அந்த கொஞ்சம் கொடியேத்த பள்ளிக்கு போகிறேன் ரோட்டு புள்ளியார் கோயில் ஒன்று இருக்குது. புள்ளியார் கோயிலுக்கு அங்கால் கொஞ்சம் தள்ளி ஒரு 8-10 பாகம் போனோடனே அந்த சைடில் சின்ன கேவ் ஒன்று இருக்குது. அதில் தான் நடந்தது. இப்போ டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறேன் நீங்கள்? இங்கேருந்து 5:30 to 6 அங்கேருந்து பழிக்கிட்டு போனால் தாங்க நேரத்துக்கு போய் சேரலாம். தூரம் தானே சைக்கிள் மிதிச்சு தான் சைக்கிளில் மிதிச்சு தான் போகிறேன். டெய்லி இந்த அதே மாதிரி சைக்கிளில் போய் வாரேன் அன்றைக்கு மட்டும் தான் எனக்கு இன்னும் பெரிய நிலைமை வந்தது. இந்த கால் வந்து உங்களுக்கு சரியாக வந்து இது கீழே தான் அடிபட்டது. நான் சொன்னேன் நான் பொம்பளை பிள்ளை காரணம் தம்பி ஐயா மாதிரி இந்த காலை துப்பராக உடைச்சி போட்டாங்க. இந்த காலை காப்பாற்றி தாருங்க என்று நான் கத்துனேன். அப்படி கத்தாமல் இருக்கிறேன்னு சொன்னால் அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் போல தலை உடைச்சி கட்டிருப்பாங்க.
நான் கத்தின வழியாக அவங்க இதை காலை சரி பண்ணலாம்னு சொல்லி போட்டுக்கு பார்த்தாங்க. இந்த இந்த இதில் இந்த இதில் தோலெல்லாம் பட்டி அந்த காலுக்கெல்லாம் வச்சு பார்த்தாங்க. புற கொண்டு காலெல்லாம் வச்சு காட்டி காட்டினாங்க காட்டினாங்க. இங்கே பாருங்க இது கால் திரும்ப திரும்ப பொதும்பு சேச்சாடி பார்க்குறதுக்கிட்ட கால் பொதுமி பொதுமி உங்களுக்கு கால் இது சரி வராது கட் பண்ணுவாங்க கேட்டாங்க. அப்போ எனக்கு வேதனையும் கடுமையாக இருந்தது. அப்போ கட் பண்ணுங்கன்ட்டு அதை ஓட்டிட்டாங்க. ஓட்டிட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னுவாங்க? ஒன்றும் சொல்லலை. எல்லாத்தையும் எழுதி போட்டு நீ ஆறு மாத்தைக்கு நீங்கள் ஆறு மாத்தையை போடுறதா உங்களுக்கு இந்த சப்பாத்து பொய்க்கால் போடலாம் அது வரைக்கும் நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து டிக்கெட் வந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது ஐயா, இத்தனை வயசுலேயும் வந்து நீங்கள் உங்களோட குடும்பத்துக்காக பாடுபட்டு நான் இப்போ நான் உழைப்பேன் தம்பி. இந்த காலானு நான் உழைப்பேன் தம்பி. நான் என்னோட பொம்பளை பிள்ளைகளுக்காக வேலையை இந்த இந்த இதாக செய்கிறதில்ல இந்த மாற்ற படிக்கிறதில்ல. ஏன் நம்பி நாளைக்கு நமக்கு அவனு வேலை சொல்லணும் என்றதுக்காக இந்த வயசை காட்டாமல் நல்லா வேலைங்கி நல்ல துப்புரவாக வேலை கொடுக்கும். அதில் என்ன தான் கூப்பிடுறேன் எல்லாம் உங்களுக்கு கூப்பிடுறேன். விளங்குது. அதாவது உங்கள்ட்ட உடல் அமைப்பில் நீங்கள் பேசுகிற அந்த பேச்சுலேயும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருந்து எவ்வளோ இத்தனை வயசுலேயும் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட உழைப்பு தெரியுது. எனக்கு கால் போனதை பற்றி கவி கவிழம் பண்ணி என் தொழில் போனது தான் எனக்கு காரி அப்படியானது. ஓகே, உண்மையில் வந்து பாருங்கள் ஐயாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட 69-70 வயசாகுது. இந்த வயசில் கூட தன்னால் வந்து உழைக்க முடியும் எனக்கு வந்து தம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு ஆணித்தனமாக வந்து சொல்கிறாரு. அவருக்கு அந்த ஒரு கால் இல்லை அந்த விபத்து நடக்காக இருந்திருந்தால் இன்றைக்கி வரைக்கும் அவர் குடும்பத்தை வந்து அவர் தன்னந்தனியாக வந்து உழைச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்மக்கிட்ட உதவி கேட்டதுக்கான காரணம் வந்து இன்றைக்கி அவருக்கு இந்த ஒரு விபத்து நடந்ததுனால தான். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து கண்டிப்பாக எங்கள்கிட்ட உறவுகள்கிட்ட நம்ம பேசி பண்ணி கொடுப்போம். சரி, இப்போ வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த சாப்பாட்டுக்கு என்ன செய்த நீங்கள் இந்த இவ்வளோ நாளுங்களில் அங்கே அரைஞ்சு மண் தமிழாக்கள் கொண்டு கொண்டு சார மறு இந்த எல்லாச்சி ஒன்று இந்த அரிசி இவங்க கிடைச்சிட ஒரு 5-10 கிலோ அரிசி மாதம் 15 நாளைக்கு தருவாங்க. அதை வாங்கி சமாளித்து கொள்றேன். கடுங்க நல்ல கறி புளி இல்லை எனக்கு இன்னும் வந்து அது ஒரு பெரியில் கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கே வந்த உடனே கறி புளியெல்லாம் கஷ்டம்தான். என்ன செய்கிறேன் நாம அடம் பிடிக்கலாதானி அடம் பிடிச்சி எல்லாம் சாரத்தை சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கணும். சரி, உண்மையில் வந்து உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. ஆனாலும் இப்போ கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் வீட்டோடு இருக்க முடியா நீங்கள் வந்து இந்த இருக்கிற ஒரு உத்வேகத்துக்கு நீங்களே இருந்து உழைப்பீங்கன்ட்டு சொல்லி எங்களுக்கு தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு உதவி ஏதாச்சும் செய்தாங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் ஐயா. சரி, இப்போ இது பற்றின விஷயங்கள் வந்து உங்களோட மனைவிட்டையும் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம்மா. ஓகே, என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே ஐயா இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும் வந்து அவரால் உண்மையிலே அவர்கிட்டையும் நிறைய விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப கேட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடாது. அதுலேருந்து உண்மையிலே இது சம்மந்தமான இன்னும் தெளிவான உழைக்கிறதுங்களா அம்மாட்ட கேப்போம் வந்து. சரிம்மா, இப்போ உண்மையில வந்து இதுக்கு முதல் ஐயா இப்படி நடக்கிறதுக்கு முதல் வந்து உண்மையிலே வந்து நல்ல எல்லா வேலையும் செய்யும் ஒரு குடிப்பாக இல்லை. 6 மணிக்கு போவார். 5 மணிக்கு போய் அந்த உழைக்கிற காசு அவ்வளவும் வரும். 2000 வரும், 1500 வரும், 3000 வரும். உழைக்கிற காசு அப்படி ஒன்று உள்ளது தருவார். அப்புறம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு புருஷன் விட்டது 2 பிள்ளையோடு இருக்காகும். அவர் 3 பேர் என்ற மாணவர்கள் 14 வயசு பொடியன் 12 வயசு பொம்பளை பிள்ளை எங்களோட இருந்து கஷ்டம்தான். போய் ஒரு குடிவகை எல்லாம் விடிய ஜாமல் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு. என்ன சொன்ன வெள்ளிக்கிழமை மட்டும் முஸ்லீம் மக்கள் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அதனால வெள்ளிக்கிழமை மட்டும் போக மாட்டாரு. என்ன வேலை செய்யறாரு? மேச மேலைக்கு போறேன். மண் தொகை இந்த மேச மேலே தான் இஞ்சி நம்ம எங்கட ஊராக்கள் எடுக்க மாட்டாங்க. முஸ்லீம் மக்களுக்கு நிறைய தெரியும் அவர் வேலை செய்யற ஒரு அளவு போய் இல்லைன்னு சொல்லி அவர் நிறைய வேலைக்கு போனோம். எல்லாரும் சம்பளம் கொடுத்து இப்பையும் கூலியா அவர் அடிபட்டு கிடக்கக்குள்ளேயே முஸ்லீம் மக்கள் நல்ல உதவி எங்கட சாதிச்சேன். நல்ல முஸ்லீம் மக்கள் அவருக்கு நல்ல சேர்ந்தா எங்கட சாதிச்சேன் எந்த சாதிச்சேன் ஒரு தடவை எனக்கு இதே இல்லை. அக்கடம் 2 பேர் இருக்காங்க. அவர் ஒரு ஆள் பெரிய நாள் இருக்கிறார், ஒரு சின்ன நாள் இருக்கிறார். கேவல 5000 காசு தந்தவங்க அவ்வளவு தான் அவங்க தந்தவங்க அவ்வளவு தான் தந்து பார்த்தவங்க மைக்கேதுன்ற மான் அடிக்கடி இவ்வளவு கடந்திக்கு முன்னும் 3 லட்சம் ரூபா கடந்திக்கு இந்த வளவில வீடு வச்சு போட்டு தான் போனவர். அவர் 5000 வந்து போடுவார். இப்போ சொல்கிறேன் ஜோசியானங்கம்மா அவர் தெரியும் கவலைப்படாதங்க. இவர் சில நேரம் முடிவெடுக்கிறேன். ஆறும் தாரத்தை வாங்கி சாமிச்சு சாப்பிட்ட உடனே நான் நீ இல்லை என் தூக்கு போடுவேன் கதைக்கிறாரு. அப்படி நான் யோசிக்கிறேன் நான் தனியை விட்டு போடுவேன் போகிறேன். ஐயா சொல்கிறேன் நீ எங்கே என்ன மீன் எங்கே போய் பிச்சு எடுக்குது சொல்லி சொல்லுவார். அப்போ நான் சொல்கிறேன் நான் அதுலேருந்து ஒரு இப்போ போடல இப்போ போனாலும் மகளை கொண்டு விட்டு போட்டு தான் போகிறேன் தனியாக தனியை என்ன செய்துடுவார் ரெண்டு. அதே பிறகு நல்லா அந்த சொந்தம் இல்லை தம்பி எனக்கு பிரத்தியாக நல்ல உதவி செஞ்சுருக்காங்க. 1000, 500, 2000 என்று சொல்லி இந்த எல்லோச்சுக்குள்ளேயும் ஒருத்தரம் 2000 காசு கூப்பிடுச்சு. இப்போ மாதம் மாதம் அரிசி 10 கிலோவும் சீனி 2 கிலோ மாப்பெட்டி ஒன்று பிஸ்கெட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாமான் தருவாங்க தருவாங்க. அதை வச்சு சாப்பிட்றேன். இன்றைக்கு போன ஒரு இடத்துல அக்கா சொன்ன உண்டோட்டர் அக்கா தான்
அவள் கும்பாரை செடி போ 500 காசு இருந்தாள் சிலவுக்கு நெய் கொண்டு வச்சிக்க சித்தப்பா வந்து நான் பார்த்து தாரணுன்னு சொல்லி தருவாங்க எல்லாரும் 5-10 மணி தாரவங்க அவளை தான் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மகனுக்கு காலையில் சாப்பாடு இல்லை ஸ்கூலுக்கு போவேன் அப்போ கடைசி நான் போனேன் இவருக்கு 8-ஆம் மாடு 9-ஆம் மாடு படிக்காரு ஓ 40 ரூபா காசு அப்போ நீ போன அம்மா அதை வெச்சு கொண்டு போனார் அப்போ நான் காலையில் மா வாங்கி ரொட்டி ஃபுட்டை வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் மகனுக்கு கொடுக்குறதுக்கு காலையில் சாப்பிடாம காலையில் சாப்பிட முதல் கேட்பான் தம்பி காசு கேட்பான் தினமும் காசு தாங்கம்மா காசு தாங்கம்மா காசு தாங்கம்மா பெங்கால போய் இருந்தால் 100 ரூபா தாங்க 200 ரூபா தாங்கன்னு கேட்குறது இப்போ அத்தன்மே எங்கே இருக்கிற அப்பாவுக்கு பிரச்சனைப்பட்டது ப்ரோ அப்போ நீ அண்டை கேட்டார் நான் மேசமேல போட்டம்மாண்டு நான் என்ன 1 மாசம் நின்றதுக்கு ஆக்கள் வந்த விரும்பி ஸ்கூலுக்கு போகலன்னு ஆக்கள் வந்து அப்பாவோட இந்த உதவி கொடுத்து ஒத்தரும் இல்லை நான் தான் சார் பார்க்க நான் தான் தம்பி பார்க்க போகிற மாதிரி அந்த மருமகள் வருவா கிடைக்கிறேன் எனக்கு கிட்னி சுவர் எல்லாம் இருக்கு எனக்கு எல்லாம் வருத்தவும் இருக்கு நான் மருத்துவத்தை பாதிக்கிறேன் இல்லை நான் குளிச ஒரு கால்ட்ரையும் இல்லை அவன் மகன் கூட்டிட்டு போய் வருதான் என்ன வீட்டில் 1 மாசம் போன மாசம் 25,000 காசு போட்டு அவரும் இப்போ நாளுக்குள்ள வர்றான் யோசினம்மா யோசியாதங்கம்மா நீங்கள் யோசியாதங்க உங்களுக்கு சொல்லுங்க வீடு வந்து யாருன்னு இது மகண்ட வீடு இது மகண்ட வீடு மகனுக்கும் எழுதி கொடுக்கல அப்பாடவையெல்லாம் அரிக்கி மருமகண்ட மருமகன் அப்பாடவை மகனுக்கு எழுதி கொடுக்கலவியா இதில் அப்போ மகன் போக்குள்ள சொன்னார் அம்மா அங்கே என்ன அந்தனஞ்சு எதிர்றாங்க மாமா இவர் ஒரு குடியில் வைக்கிறதுக்கு இது எஞ்சு கூட சொல்லி தான் போனவர் அதுதான் இதை நாங்கள் அங்கே ஒரு குடியில் இருந்தேன் நாங்கள் அவங்க உளும்பட்டாமலி சொல்லையும் இதில் வந்து கட்டிட்டு ஓ இருந்து இப்போ அவரே உளும்ப சொல்ல மாட்டார் அவர் சொல்கிறார் நீங்கள் சாக மாட்டேன் நீங்கள் உங்களை உளும்ப சொல்ல மாட்டேன் என்ன இதில் நான் உளும்ப சொல்கிறேன்னு சொல்லி அந்த ஐயா சரி ஆனே கஷ்டம் எனக்கு இந்த நிலைமையில் இந்த புருஷன் காலை இழந்ததோடே கேட்காதாக்கள் பாய்தெல்லாம் கேட்டிருக்கேன் இதை அடித்த வரைக்கும் என்ன கஷ்டப்படக்கூடாது கஷ்டம் நான் படல ஒவ்வொரு நாளும் 2,000 ரூபா 2,500 அடிபட்டிருக்கக்குள்ளேயும் 4 காசு 2 நாளைக்கு காசு 4,000 ரூபா காசு இல்லை அடிபட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் மடுவத்தைக்கு போகல 4,000 ரூபா காசை கட்டிப்பட்டு கிடக்கு காலை அவரை உடனே சொல்லித்தார் இதை காலை கலட்டணும் அம்மா அதுக்கு நரம்புக்குரிய டாக்டருங்கள்டே இன்றைக்கு நான் லீவில் போகிறாரு ஒன்றையும் செய்யலாம் போயிட்டு என்று சொல்லி டக்குன்னு மருந்த கட்டி 11 மணிக்கு எங்களுக்கு கோல் எடுத்தாங்க மட்டக்களை அனுப்பித்தான் அம்மா நேரத்துக்கு போங்கன்னு சொல்லி நாங்கள் மட்டக்களை போன இடம் கட்டுப்பட்டு கிடக்கு ஒப்ரெஷன் செய்யணும் அம்மாண்ட சைன் தரணும் வைக்கணும் ஓமண்டி சைன் கொடுத்தேன் மறுராஜனங்க அப்படி இப்படி என்னங்க சோமாயிக்கும் கூட கஷ்ட நிலைமையெல்லாம் சொன்னேன் சொல்ல கஷ்ட நிலைமையில எல்லாத்தையும் சொல்லி இதாண்டு வரேன் நான் சோமாயி தாரம்மா எங்களை அதை வேண்டதை நாங்கள் செய்கிறோம்மா என்று கூடிய மட்டும் ட்ரை பண்ணாங்க ஏன்னா போயிட்டு அப்போ நான் கஷ்டப்பட்டு குளர்னேன் நான் டாக்டர் போய் வர வர ஒவ்வொரு நாள் டாக்டருக்கு பாருங்க உங்களுக்கு புள்ளியல் இல்லையம்மா நீங்கள் மட்டும் தானேம்மா வாரையில் போனாதான் இதில் வந்து சத வட்டி என்னது அந்த வட்டி இந்த காலை கொஞ்சம் சோமாயி தாரம்லாம் போட எடுத்தவங்க ஓ சோமாயி தாரம் மட்டும் சரி அப்போ நான் இவர் ஒரு நாள் கூப்பிட்டேன் டாக்டர் வாங்கம்மா நீங்கள் சொல்லி என்னம்மா கஷ்டம் இல்லாமல் நீங்கள் மட்டும் தானே பார்க்க வாரியல் நான் என்ன ஓமையா எனக்கு ஒரு தெரியும் இல்லை ஒரு மகன் தான் வைக்கிறது 14 வயசுமா நீங்கள் கொண்டு விட்டுட்டேன் அப்போ இவர் படிப்பெண்ணம்மா அந்த தேடி வாரவங்க நீ தம்பிட்ட சொன்னார் பையன் போய் அங்கே இருக்கிறாக்கள உதவி செய்யுங்க இந்த புள்ள பொடியன் போட்டு மட்டும் தம்பியை மகனை விட்டுத்தாங்க விட கொண்டு இங்கே டிஎஸ் ஆஃபீஸாக்கள் வந்தாங்க வர நான் டக்கண்டு தம்பியை ஸ்கூலுக்கு கொண்டு சொல்லி பெற்ற போட்டோ விழாமல் இருந்தேன் அனுப்பினேன் நான் கொண்டு இந்த எனக்கு செருப்பிடி தான் சொன்னேன் சரி நீங்கள் விடுங்கம்மான்னு சொல்லி விட்டு இப்போ என்னன்னு சொன்னால் பயத்தில் இந்த தேடி வருவாங்கன்ற பயத்தில் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு தான் லீவு நாள் மட்டும்தான் நிற்கிறேன் நேற்றும் காலையில் போனார் இன்றைய காலையில் போக்குள்ள சரியான ஒரு இப்போ அண்டு போட்டு மர நேற்று கேட்டாரம்மா நான் மேச மேலேயே போட்டம்மா ஒரு ஆள் என்ன கூப்பிட்றாருன்னு இல்லைம்மா கஷ்டத்தை நீ ஓ நேற்று கேட்டார் மேச மேலேயும் கண்டிப்பாக வந்து அவரை படிக்க வைக்கிறேன் பிற்காலத்துக்கு நான் என்ன இன்னும் ஒரு கொஞ்சம் காலது படிமான் ஆரை கையை காலை கால விழுதானே உங்களை கொஞ்சம் படிப்பறிவு வேணும் ஆரை நானே என்ன யங்கு நவி ஒரு ஃபுல் அருகிட்டானே அதுக்கு நான் உதவி செய்வாங்கம்மா நன்றி சொன்னேன் காலையில் நீ மேச மேலேயே போய் தான் நான் 1,500 காசு எந்திரிப்பானே இருந்தது போகிறாரு காலையில் வைக்க எந்திரிக்கிட்டு அப்போ நான் என்னதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீட்டில் வந்து இப்படி ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்குது இது யார் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம தான் செய்யணும்னு சொல்லி தான் அந்த இந்த சின்ன வயசில் அதாவது 9-ஆம் ஆண்டு படிக்கிறார் 14 வயசில் வந்து நான் மேசம்பேலை போயிட்டு அதில் அந்த காசு தரட்டா அம்மா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அவ்வளோ ஒரு சுகமான விஷயம் அவருக்கு எப்படி சொல்கிறேன் ஒரு அழுத்தம் உண்டு மனசில் இருந்தாலும் வந்து இப்படி ஒரு வார்த்தை உண்டு கேட்டிருக்காரு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ஏன் இவ்வளோ நேரத்தில் வரல அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிக்கணும் ஆமாம் அப்படி வந்து நல்லா உழைச்சி கொண்டு இருந்தவர் வந்து திடீரென்று இப்படி ஒரு விபத்தால் வந்து ஏலாமல் இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன இன்னும் பாதித்த ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ காலமாக அந்த
ஊண்டி நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அந்த கதிரையை பிடிச்சி நடக்கிறான்னு சொல்லி சொன்னால் அது கூட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு திரும்பியும் ஒன்றும் இல்லையா? ஜிஎஸ்டியும் போய் கதைச்சி பார்த்தேன் பருமாமன்ட்டு சொன்னாங்க. நான் இப்போ இன்றைக்கும் போனேன், நான் ஜிஎஸ்டி மருமாள் ஃபோட்டோவோட ஐடென்டி கூட போனிட்டு போனேன். நான் அதுக்கு கேட்டேன், வந்தால் கொண்டு தருவோமாண்டு அங்கே பிளவு தான் நீ வந்து ஒரு தருமே என்ன இவ்வளோ மண்டு பிளவு காலத்து 4 மாதத்துக்கு. சரி, இப்போ அவருக்கு நடக்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த இப்படி அந்த 4 சிலிண்டருமா இருக்கிற வேணும், இல்லை 2 இப்படி அந்த இதுக்குள்ளே வச்சு நடக்கிற அந்த இது வேணும், அந்த இது ரவுண்டு மாதிரி அதான் நடக்கிறது. சரிம்மா, ஓகே. நான் இப்போ எங்களால் முடிஞ்ச தண்ணி வந்து இந்த வீடியோ பார்த்துருக்குறவங்க தான் வந்து கண்டிப்பாக உதவி செய்யணும். நீ யாராவது இந்த ஃபேமிலிக்கு வந்து உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே பாருங்கள், வந்து அவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்கட்டு எங்களுக்கும் ஒரு மன அழுத்தம் மாதிரி நாங்கள் டக்குன்னு வரல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இனி நாங்கள் நம்புகிற வந்து எங்களை உறவுகள் மூலம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உதவி உங்களுக்கு யாராவது உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற உதவியை கொண்டு நாங்கள் அப்படியே வந்து சேர்ப்போம். உண்மையிலே வந்து பார்க்க போனால் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை வந்து இருக்கிற அந்த கிடுகு கட்டிக்காங்க, அந்த கிடுகை வந்து அப்படியே இத்து போய் நாங்கள் காட்டுறது நீங்கள் பார்த்துருப்பீல வந்து. அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறேன், தொழில் வசதி ஒன்றுமே இல்லை, ஐயா வேலைக்கு போகாதால தம்பி வந்து தொழிலுக்கு போயின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வாழ்வாரத்துக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணுமா? தாண்டி வந்து ஐயாவுக்கு வந்து அந்த ஊண்டி நடக்கிறது கூடிய மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு தரணும் என்னம்மா? சரி, நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரணும். அதை தாண்டி வந்து இப்போ அதுக்கப்புறமா வந்து ஐயா ஆக்சிடென்ட் பட்டு அதை தாண்டி வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வேறு ஏதாவது தொழிலுக்கு ஏதாவது ஒன்றுமே இல்லை. சாப்பாடு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தந்த அரிசி அதை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. சரிம்மா, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வாரத்துக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதை தாண்டி வந்து எங்கே போனாலும் வந்து முன் பணமாக வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகிறது வழக்கம்மா. அதே மாதிரி நாங்கள் இப்போ எங்களால் முடிஞ்ச உதவி வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு போகிறோம். ஓகே, உண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே ஒரு உதவி செய்ய போனாலும் ஆரம்ப கட்டமாக வந்து அவங்களுக்கு மருத்துவத்துக்கும் அதே மாதிரி அவங்களோட உணவுக்கும் சேர்த்து வந்து ஒரு ஆரம்ப ஒரு பண உதவி வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, அதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்கு, எவ்வளோ சொல்லி பாருங்க. எவ்வளோ? 50,000 ரூபா இருக்கு. சரியம்மா, இந்த 50,000 ரூபா எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஐயா வந்து கிளினிக் கூட்டி போயிருந்தீங்களா? சரி, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஓகே. அதுக்காக வேண்டி போக்குவரத்து செலவுக்கும் அந்த மருத்துவத்துக்கும் அதே மாதிரி இப்போதைக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி இந்த ஒரு பணத்தொகையை வந்து வச்சுக்கொள்ளுங்கம்மா. அடுத்த கட்டமாக வந்து உங்களுக்கான ஒரு வாழ்வாரம் பண்ணித்தரணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட உறவுகளோட கையில் இருக்குது. ஸோ வந்து அவங்க அதை பண்ணித்தர போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஒப்படைப்போம். சரிம்மா, இப்போ இன்றைக்கு வந்து இந்த உதவி உங்களுக்கு செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லண்டனில் இருக்கிற ஆனந்தியக்கா தன்னோட மகள் மோபிக்காவோட 20வது பிறந்தநாள் 7 மாதம் 4ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம். அந்த பிறந்தநாளை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி யாருக்காச்சும் சரி கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து தேடி உதவி செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பண உதவி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த உதவி பண்ண இந்த ஆனந்திய காக்கும் அவங்களோட மகள் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? பிறந்தநாள் வாழ்த்து கொண்டிருக்கிற பிள்ளைக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த கஷ்ட நிலைமைக்கு இந்த பண உதவி செய்ததுக்கு கூட கோடி நன்றி அவருக்கு. ஓகேம்மா, அதே மாதிரி வந்து ஐயா வந்து ஐயா நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க? நீங்கள் நான் சொல்ல போகிறேன், என்னோட பேர பிள்ளை மாதிரி பிறந்த 100 வயதுக்கு அந்த பிள்ளை வாழணும். எனக்கு இந்த உதவியை செஞ்சது மற்றவங்களுக்கு முதல்ல அந்த பிள்ளை 100 வயதுக்கு இருந்து வாழணும். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. அழாதீங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியும், இவ்வளோ தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க எங்களுடைய உறவுகள் இவங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக ஒரு வாழ்வாரம் செய்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதாவது வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அது வந்து டிஸ்பிளேலேயும் தெரியும், அதே மாதிரி எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வந்து அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கான ஒரு வாழ்வாரத்தை பெற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நாங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைப்போம். சரி ஐயா, வந்து நீங்கள் எதையும் வந்து யோசிக்காதீங்க, நல்லபடியாக வந்து இருங்க. அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் வந்து சந்திக்கிறோம். சரியாம்மா, கஷ்டப்படுத்த உங்களுக்கும் நீங்கள் அங்கே எடுக்க ஆர்சமாக இருந்துருக்கும். கண்டிப்பாக வந்து இல்லை, நாங்களும் வரணும் மட்டும் தான், நான் எல்லா இடத்தையும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நாங்கள். அப்போ அதுக்கான ஒரு நாங்கள் சொன்னாங்க, நான் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு எடுக்காத பிள்ளை அது எங்கெங்கே இல்லாமல் போகணும் தெரியும் பாவம். நான் அடிக்கடி சொல்கிறேன் நான், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள். சரி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. சரி சரி, ஓகே. உண்மையில் வந்து இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எங்களை தொடர்பு கொண்டு இருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்போ இந்தந்த வேலையாக கொஞ்சம் நிற்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நம்ம கண்டிப்பாக வந்து நாங்கள் வருவோம், வராமட்டில் கண்டிப்பாக வந்து வருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ அவங்களும் வந்து அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்திருந்தாங்க. அதுதான் ஐயா கடைசியில் வந்து சொல்லியிருந்தார். இப்படி கால் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் வந்து தொந்தரவு அப்படின்லாம் சொல்லலை. நீங்கள் வந்து எங்களுக்கும் ஞாபகப்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியம் சொன்னால், நாங்களும் 1000 பேர்லையாக தெரியும்போது எல்லாம் வந்து மறக்கிறது அதிகம். உண்மையிலே வந்து நிறைய கோள் வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்க கோள் வந்து நிறைய தெரியும் எடுத்து ஆன்சர் பண்ணாமல் இருக்க கோள் வந்து நாங்கள் தான் யோசிப்போம். வந்து சம்டைம் வந்து என்ன நினைக்காங்களோ தெரியல, வந்து எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் வளர்ந்தா பெரிய எண்ணம் பிடிக்கிறது, அந்த போன போன் தூக்குறாங்கல்ல போன ஆன்சர் பண்ணாங்கன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் நினைப்போம். எங்களுக்கு அப்படி என்ன இல்லை. உண்மையு சொன்னால் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கல, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். இந்த வீடியோ எடுத்து நிற்கிற கேப்பில் வந்து யாராவது கால் எடுத்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அதை தாண்டி வந்து இதுக்கப்புறமா போய் எடிட்டிங் வேலையில் வர வர வேலையில் நிற்க முடியும் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கண்டு தானே எங்களை சொந்தக்காரர்கள் கூட எடுத்தாலும் கூட எங்களை ஆன்சர் பண்ண முடியாது. அதுலேருந்து நாங்கள் நிறைய தரம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உதவி செய்ய போகிறீங்கன்னாலும் சரி இல்லை எங்களை கான்டெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணி பார்க்கல வந்து எந்தெந்த மெசேஜ் வந்தீங்களோ அந்தந்த மெசேஜை பார்த்து திரும்ப வந்து ரிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு சொன்னாலும் நாங்கள் பார்த்துட்டு திரும்ப எடுப்போம், அது பிரச்சனை இல்லை. உண்மையிலே நாங்கள் தான் யோசிக்கணும்னு சொன்னால் இவ்வளோ காலம் லேட் ஆகிது உங்களை வந்து பார்க்குறதுன்னு சொல்லி முந்தினத்து கூட இங்கே பக்கம் மழை பெஞ்சது, இந்த இப்பையும் கூட நோமலாக முசாஃபா தான் இருக்குது மழை பெய்யக்கூடிய மாதிரி. இந்த கொட்டியில் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல, ஃபுல்லாக வந்து கொடுகு எல்லாம் வந்து அப்படி இத்து போய் இருக்குது. யாராவது உண்மையிலே அதை தாண்டி வந்து உங்களுக்கு அந்த நடந்து போகிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, கதிரையை பிடிச்சிக்கொண்டு நடந்து போகிறேன் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப. அதை தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இத்தனை மாதமாக வந்து அது இல்லாமல் இருந்துக்கான்னு சொல்லக்கூட உண்மையில கவலையாக இருக்குது. யாராவது இங்கே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தோணுமென்று சொல்லி சொன்னால் அந்த டிஸ்பிளேயில் தெரியல நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் மூலம் வந்து அந்த உதவியை கொண்டு நாங்கள் வந்து சேர்ப்போம். அந்த புண்ணியம் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் வந்து சேருவேன். ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்றைக்கி இவங்களுக்கான ஒரு உதவியை பண்ணியிருந்தது ஆனந்தியக்கா. ஸோ ஆனந்தியக்காட மகள் வந்து 20வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க மோபிகா. அதாவது அந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்க அந்த பிள்ளைக்கு வந்து என்னோட சார்பிலும் திவாவோட சார்பிலும் எங்களோட சேனல் சார்பிலும் அதே மாதிரி எங்களுடைய சொந்தங்கள் சார்பிலும் வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றிகளையும் வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம். அதே போல் நாங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கான ஒரு உதவி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு உதவி நீங்கள் பண்ணலாம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசியிருந்தாலோ இல்லைன்னு சொன்னால் காணொலிகளை காண்பிச்சிருந்தாலோ அதுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாய்.